எப்போயும் எப்போ பார்த்தீங்கன்னா கமல் சார் படம் ரொம்ப பிடிக்கும். உணாவும் மகானதையும் எனக்கு ரொம்ப என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான படங்களை நான் பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் வந்து சினிமாவை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. உணவு படத்தை பார்த்து நான் ரொம்ப மூவ் ஆகிட்டேன். மகாநதி படத்தை பார்த்து என் வாழ்க்கையை ஷாக் ஆயிடுச்சு. நான் என் ஹஸ்டண்ட் சொல்லியிருக்கேன், உங்கள் மனசில் ரொம்ப வந்து டவுனாவோ இல்லை வந்து ரொம்ப ஒரு சோகமாகவோ ஃபீல் பண்ணால் கோ அண்ட் வாட்ச் செவன் சம்மரை சொல்லியிருக்கேன். இட் ஆக்ஸ் ஆஸ் எ தெரப்பி. ஒரு 20 வயசு பையன் ஒரு குரசவ படம் பார்க்கலனா ஐ திங்க் இட்ஸ் எ பிக் லாஸ் ஃபார் ஹிம். எனக்கு தெரியும் ஒரு வயலண்டான ஒரு பர்சன் 1 இயர் அவன் வந்து பீத்தோவனுடைய 6th சிம்ஃபனி அதுவும் பர்டிகுலராக செகண்ட் மூமெண்ட் 6th சிம்ஃபனியில் கேட்டான்னா அவன் வயலன்ஸ் கம்மியாகும். இட் இஸ் பீன் ப்ரூவ்டு. ஃபிலிம் நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு மீடியம் மட்டும் இல்லை, அதுவும் ஒரு லிட்ரேச்சர். இப்போ குரசாவா என்ன சொல்லியிருக்காருனா, நீங்கள் இந்தியாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ரேயினுடைய பதிர் பஞ்சலை பாருங்கன்றார். இப்போ நான் 5th பண்ணும்போது இதில் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு வேலை எப்படி காட்டுறதுன்னு யோசித்தேன். இன்றைக்கி அப்படி இல்லை, இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் வேலை எப்படி பெஸ்ட்டாக காட்டலாம்னு யோசிச்சுக்கிறேன்.